ஹலோ மை டி சோல் ஃப்ரெண்ட்ஸ், இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் எம்பாத்ஸ். இந்த டாபிக் மூலமாக நம்ம கவர் பண்ண போகிற கான்செப்ட்ஸ் எல்லாம் எம்பாத்ஸ்னால் யார், என்னென்ன டைப் ஆஃப் எம்பாத்ஸ் இருக்காங்க, இந்த எம்பாத்ஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள்லாம் என்ன, ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான எம்பாத் யார், ஒருவேளை நீங்கள் கூட ஒரு எம்பாத்தாக இருக்கலாம், அப்படி நீங்கள் ஒரு எம்பாத்னா அதுக்கு ஏதாவது சயின்ஸ் இருக்கா, ஒரு எம்பாத்தா இருக்கிறவங்களுக்கு இமோஷ்னலி அட்டாக் ஆனாங்கன்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். எம்பாத்ஸ் அப்படிங்கிறவங்க இன்னொருத்தர் மேலே மிக அதிகமான அனுதாபத்தை காட்டக்கூடியவங்களா இருப்பாங்க. அந்த அனுதாபம் அப்படிங்கிறது நார்மலாக இருக்கக்கூடிய ஹியூமன்ஸை விட இந்த எம்பாத்ஸுக்கு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். தன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு, சரௌண்டிங்க்கு, என்விரான்மெண்ட்டுக்கு ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாங்க. யாருக்கிட்டையாவது சின்னதாக ஒரு சேஞ்சஸ் இருந்தால் கூட ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. ஃபிசிக்கல் சேஞ்சஸ்னு இல்லை, இமோஷ்னலி யாராவது ஒருத்தர் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா கூட அவங்க இமோஷ்னலி எதுக்காகவோ ரொம்ப அட்டாக் ஆகி இருக்காங்க, அதனால அவங்க ரொம்ப பெயின்ஃபுல்லான ஸ்டேட்டஸில் இருக்காங்க அப்படிங்கிறத ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்கிறவங்களாகவும் இந்த எம்பாத் இருப்பாங்க. ஒருத்தருடைய ஃபீலிங்ஸை மட்டும் புரிஞ்சுக்கிறவங்களா இல்லை, அவங்களுடைய இமோஷன்ஸையும் ஃபீலிங்ஸையும் அப்படியே உணரக்கூடியவங்களா இருப்பாங்க. இப்போ நம்ம நியூஸ் பார்க்குறப்போ ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமா அந்த நியூஸை நம்ம எடுத்துப்போம். நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்தக்கூடிய விஷயமா இருந்தது அப்படின்னா சில பேர் இது ஒரு நியூஸ் தானே அப்படின்னு கடந்து போயிடுவாங்க. ஒரு சில பேர் கொஞ்ச நேரம் அதுக்காக ஃபீல் பண்ணுவாங்க. அதுலேயே ரொம்ப 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 சில பேர் மட்டும்தான் அந்த மனம் தாங்க முடியாத நியூஸை கேட்டு நிறைய அழுக வரும், கடவுள்கிட்ட போய் ப்ரேயர் பண்ணுவாங்க, ஏன் கடவுளே உலகத்தில் இதெல்லாம் நடக்குது, அந்த பர்சன் இந்த மாதிரி ஒரு கஷ்டம் இந்த வலியை எப்படி தாங்கியிருப்பாங்க, எப்படி கஷ்டத்தை கடந்து வந்திருப்பாங்க, அவங்களுக்கு ஏன் இந்த அளவுக்கு ஒரு பெயினான சிச்சுவேஷனை கொடுக்குற கடவுளே அப்படின்னு அதை நினைச்சு அழுது அவங்களுக்காக பிரேயர் பண்ற அளவுக்கு ஃபீல் பண்ணுவாங்க. இந்த டைப் ஆஃப் பீப்புள் தான் எம்பாத்ஸ். ஒருவேளை நீங்களும் இதே போல இன்னொருத்தரோட பெயினை ஃபீல் பண்ணக்கூடியவங்களா இருந்தீங்க அப்படின்னா கட்டாயம் நீங்களும் ஒரு எம்பாத் தான். உங்களை சுத்தி நடக்கக்கூடிய நேர்மையற்ற விஷயங்கள், நேச்சுரல் டிசாஸ்டர், டிவியில ஏதாவது ஒரு சீரியல்லையோ இல்ல மூவிலேயோ கஷ்டமான விஷயங்களை பாக்குறப்போ மனசு தாங்காம ஏங்கி ஏங்கி அழுது இது பொய்தான இது உண்மை இல்லையே அப்படின்னு சிந்திக்காம ஒரு உயிர் இந்த அளவு கஷ்டப்பட்டுச்சு அப்படின்னா அது எவ்வளவு பெரிய பெயினை கடக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சிந்திச்சு மனம் வருத்தப்பட்டு அழக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா கட்டாயம் நீங்க ஒரு எம்பாத். இந்த எம்பாத்தா இருக்கவங்க நிறைய சென்சிட்டிவா இருப்பாங்க. சோ அதனால அனுதாபப்படுறது அப்படிங்கிறது ஒரு கேரக்டர் மட்டும் இல்ல, இது போல எம்பாத்தா இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய இன்ட்யூஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், ஸ்பிரிச்சுவலி ரொம்ப ஈஸியா க்ரோ ஆகுறவங்களா இருப்பாங்க, இமோஷனல் இன்டெலிஜென்ட்டா இருப்பாங்க. ஒரு ரூமுக்குள்ள நுழையும் போதே அங்க இருக்கக்கூடிய சிச்சுவேஷன், மக்கள், அந்த ரூம்ல என்ன எனர்ஜி இருக்கு அப்படிங்கறத ஒரு சொடக்கு போடுற நேரத்துக்குள்ள கண்டுபிடிக்க கூடியவங்களா இருக்கிறவங்க தான் இந்த எம்பாத். எப்படி இவங்க அடுத்தவங்களுடைய எனர்ஜியை வச்சு ஒரே செகண்ட்ல இவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, இவங்களை நம்பலாமா வேணாமா, நம்ம கிட்ட நடிக்கிறாங்களா உண்மையா இருக்காங்களா அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறாங்களோ, அதே போல தன்னோட எனர்ஜியையும் ரொம்ப கரெக்டா அனலைஸ் பண்ணி மெயின்டைன் பண்ணக்கூடியவங்களாவும் இவங்க இருப்பாங்க. மனிதர்களுக்கு மட்டும் இல்ல, இந்த உலகத்துல எந்த உயிரினத்துக்கு தீங்கு நடந்தாலுமே இவங்களால தாங்கிக்கவே முடியாது. இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த எம்பாத் அப்படிங்கிறவங்க ரொம்ப சென்சிட்டிவானவங்க. சோ நம்ம சென்சிட்டிவா இருக்கிறத பத்தி யோசிச்சோனாலே நமக்குள்ள எப்பவுமே ஒரு கருத்து உண்டு. யாரு அழுதாலும் நம்ம உடனே ஜென்ரலா ஒரு கான்செப்டை சொல்லுவோம், ஏன் இவ்வளவு சென்சிட்டிவா இருக்க, இப்படி எல்லாம் இருந்தேன்னா வாழ்க்கையில உனக்கு ரொம்ப கஷ்டம், போல்டா இருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் அட்வைஸ் கொடுக்கறத நம்ம பார்த்துருப்போம். ஸோ சென்சிட்டிவாக இருக்கிறது அப்படின்னாலே ரொம்ப தவறான விஷயம் அப்படின்னு சொல்லி நம்ம சின்ன வயசுலேருந்து கேட்டு கேட்டு அதுக்கே நம்மளோட மைண்டு அடாப்ட் ஆகி இருக்கும். சொல்லப்போனால் சித்தர்கள் மகான்களில் பல பேர் ரொம்ப சென்சிட்டிவானவங்களாக தான் இருந்திருக்க முடியும்னு தோணுது. ஏன்னா வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் மனம் வாடினேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு பயிர் அப்படிங்கிறது ஓரறிவு நிலையிலே இருக்கக்கூடியது. இது போன்ற ஓரறிவு மட்டுமே உள்ள உயிருக்கு உணர்வு நிலை
கம்மியா இருக்கும், பெயின உணரக்கூடிய அளவும் அதனால கம்மியா இருக்கும். ஆனா அந்த ஓரறிவுள்ள ஒரு பயிர் கஷ்டப்படுறதையே தாங்க முடியல அப்படின்னு நம்மளுடைய சித்தர்களும் மகான்களும் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எந்த அளவுக்கு அவங்கள சுத்தி இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு அவங்க சென்சிட்டிவா இருந்திருப்பாங்க இல்லையா? சோ மிதமிஞ்சிய அன்பினால ஏற்படக்கூடிய இந்த சென்சிட்டிவான கேரக்டர் கூட தப்பு இல்லதான் போல இல்லையா? ஏன்னா ஆன்மீகத்துல அன்பு மட்டும்தான் கடவுள், அன்பே கடவுள். அப்போ நம்மளால நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய எல்லாத்து மேலையும் அன்பு காட்ட முடியுது அப்படின்னா நாமே கடவுள். இதுக்கு மேல என்ன வேணும் இல்லையா? ஓகே, இப்போ நம்ம என்னென்ன டைப் ஆஃப் எம்பாத் இருக்காங்கன்னு பார்ப்போம். ஜென்ரலா பாத்தீங்கன்னா எம்பாத் எல்லாத்தையுமே நாலு டைப்பா பிரிக்கிறாங்க. சில பேரு ஏழு டைப், பதினோரு டைப்னு கூட சொல்லுவாங்க. நாம இப்போ வந்து எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி நாலு டைப்பா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டைப் பாத்தீங்கன்னா பிசிக்கல் எம்பாத். இவங்க தன்னை சுத்தி இருக்கக்கூடியவங்க யாருக்காவது உடல் ரீதியா ஏதாவது பெயின் இருக்குது அப்படின்னா கூட அதை ஈஸியா உணரக்கூடியவங்களா இருப்பாங்க. இதுக்கு சின்னதா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, யாராவது ஒருத்தருக்கு உடல்நிலை சரியில்லாம இருக்கு அப்படின்னா அவங்க கூட ஒரு ரெண்டு செகண்ட் பேசினா போதும் தனக்கும் அந்த உடல்நிலை சரியில்லாத மாதிரியே அவங்களுக்கு ஃபீல் ஆகும், தனக்கும் ஃபீவர் வந்துட்ட மாதிரி தோணும். ஒரு சில பேர் இதுக்கும் மேல போய் இன்னொருத்தரை பார்த்த உடனேயே உங்களுடைய உடல்நிலை ஏதோ சரியில்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியும் கேள்விப்பட்டிருப்போம். இந்த அளவுக்கு பிசிக்கலி யாராவது ஒருத்தர் சிரமப்படுறாங்க அப்படின்னா அதை ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணக்கூடியவங்களாகவும் இந்த பிசிக்கல் எம்பாத் இருப்பாங்க. அதிலும் சில பேர் இன்னொருத்தருடைய பெயினை தன் அறியாமலே தான் எடுத்துக்கிறவங்களாகவும் இருப்பாங்க. அடுத்த டைப் ஆஃப் எம்பாத் இமோஷனல் எம்பாத். இவங்களால தான் கூட இருக்கிறவங்க தன்னை சுத்தி இருக்கிறவங்களுடைய ஃபீலிங்ஸை ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். நம்மளே நம்மளை சுத்தி இருக்கிற சில பேர் கவனிச்சிருப்போம், நம்மளை பார்த்த உடனே இவ்வளவு நேரம் நல்லா இருந்தீங்க, ஏன் இப்போ நீங்க டல்லா இருக்க மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. இல்லையே நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு நம்ம சொன்னா கூட நமக்குள்ள ஏதோ ஒரு கஷ்டம் இருக்கு, அதை மறைக்கணும்னு நம்ம நினைச்சா கூட ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. சோ இந்த டைப் ஆஃப் எம்பாத் தான் இமோஷனல் எம்பாத். எந்த அளவுக்கு இவங்க நம்மளுடைய இமோஷன் ஸ்டேபிளா இல்லைன்றத கண்டுபிடிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு ஈஸியா நம்மளுடைய இமோஷன்ஸை ஸ்டேபிள் பண்ணவும் இவங்களால முடியும். ரெண்டு நிமிஷம் நம்ம கூட உட்காந்து பேசினாங்க அப்படின்னா நம்மளுடைய இமோஷன்ஸை ஹீல் பண்றது ஈஸியா இவங்களுக்கு வரும். மூன்றாவதாக இருக்கக்கூடிய எம்பாத்ஸ் தான் இன்ட்யூட்டிவ் எம்பாத்ஸ். இவங்களோட சைக்கிக் எபிலிட்டிஸ் ரொம்ப 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 ஸ்ட்ராங்கா இருக்கும். சென்சஸ் மூலமாவே நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்களை ஈஸியா கேதர் பண்றவங்களா இருப்பாங்க. டெலிபதிங்கிறது ரொம்ப ஈஸியா அவங்களுக்கு வரும். இவங்க தூங்குறப்போ கனவுகள் மூலமா கூட இவங்களுக்கு மெசேஜஸ் கம்யூனிகேட் ஆகும். அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான சைக்கிக் எபிலிட்டிஸ் நிறைஞ்சவங்களா இருப்பாங்க. பிளான்ட் கூட விலங்குகள் கூட எல்லாம் எப்படி கம்யூனிகேட் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியா அவங்களுக்கு வரும். இவங்களுடைய கட் ஃபீலிங், இது கண்டிப்பாக தப்பாக இருக்க தான் வாய்ப்பு இருக்கு, இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு அவங்க கெஸ் பண்ணி அவங்களோட கட் ஃபீலிங் மூலமாக சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படியே நடக்கக்கூடியதாக இருக்கும். இந்த டைப் ஆஃப் இன்ட்யூட்டிவ் எம்பாத்ஸை தான் நாலஞ்சு விதமாக பிரிக்கிறாங்க. பட் இது எல்லாமே நம்ம இன்ட்யூட்டிவ் எம்பாத்ஸ்க்கு கீழே கொண்டு வந்திருக்கோம். ஸோ சைக்கிக் எபிலிட்டிஸ் நிறைய நிறைஞ்சவங்க, அனுதாபம் ஜாஸ்தி உள்ளவங்களா இருந்தாங்க அப்படின்னா அவங்க தான் இன்ட்யூட்டிவ் எம்பாத்ஸ். ஃபைனலாக இருக்கக்கூடிய எம்பாத் டைப் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான பீப்புள் இவங்க தான், ஹேயோகா எம்பாத்ஸ். இவங்க கிட்ட என்ன அப்படி ஒரு பெஸ்ட் குவாலிட்டி, மற்ற யாருக்கிட்டையுமே இல்லாத ஒரு குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா ஹீலிங் எபிலிட்டிஸ். இவங்களால எல்லா டைப் ஆஃப் விஷயங்களையும் ஹீல் பண்ண முடியும். பிசிக்கலி இல்லை இருக்கிறது, இமோஷனல் இஷ்யூஸ், ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு மூட்ல யாராவது இருந்தா கூட ஜோக் சொல்லி இமீடியட்டா சிரிக்க வைக்கிறது, இந்த மாதிரி சின்ன ட்ரிக்ல இருந்து பெரிய ஹீலிங் எபிலிட்டிஸ் வரைக்கும் நிறைஞ்சவங்க தான் இந்த ஹேயோகா எம்பாத்ஸ். எப்பவும் போல நமக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும், இந்த ஸ்பிரிச்சுவல் பாத்ல எதுவுமே ரொம்ப ஈஸியா கிடைக்காது இல்லையா? சோ இந்த ஹேயோகா எம்பாத்ஸ் இந்த அளவுக்கு ஒரு பெரிய நிலைமை அடையிறதுக்கு அவங்க வாழ்க்கையில நிறைய நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சு அது மூலமா நிறைய அனுபவங்களை சேகரிச்சவங்களா இருப்பாங்க. அவங்க வாழ்க்கையே கஷ்டத்தின் மூலமா பாடங்களை கத்துக்கிட்டு அதை தன்னை சுத்தி இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் நாலேஜா விஸ்டமா சேர்க்கக்கூடியவங்களா இருப்பாங்க. வாய்டுங்கிற ஒரு ஸ்டேஜ பத்தி நம்ம பேசியிருப்போம். இந்த மாதிரி பல வாய்டு ஸ்டேஜ தன்னோட வாழ்க்கையில கடந்து, ஒரு டார்க் நைட் ஆஃப் த சோல், ஒரு வாய்டு ஸ்டேஜ் எல்லாம் கடந்து, பல ஷாக்கான சிச்சுவேஷனை கடந்து, அது மூலமா ஒரு ஸ்பிரிச்சுவல் கிளாரிட்டி கிடைச்சு தன்னை என்லைட்டன் பண்ணிக்கிட்டவங்களா இருக்கக்கூடிய சோல் தான் இந்த ஹேயோகா எம்பாத்ஸ். இவங்க ஜஸ்ட் பூமியில இல்ல மனுஷங்கள்ட்ட ஏதோ ஒண்ணு சரியில்லை அப்படின்னு கண்டுபிடிக்கிறவங்களாக மட்டும் இல்ல, இந்த பூமியில ஏதோ ஒண்ணு சரியில்லை அப்படின்னா டக்குன்னு அந்த எனர்ஜியை அப்படியே டோட்டலா
ஷிஃப்ட் பண்ண கூட இவங்களால முடியும். சில பேரை பார்த்தோடனே நமக்கு அவங்க கிட்ட ஏன் இந்த விஷயத்தெல்லாம் சொல்றோன்னே தெரியாது. நம்ம இது வரைக்கும் மறைச்சு வச்சிருந்த அத்தனை சீக்ரெட்ஸையும் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அத்தனை கஷ்டங்களையும் யோசிக்காம ரொம்ப ஃப்ரீயா எல்லாத்தையும் நம்ம பேசுவோம். ரொம்ப சேஃபான ஒரு ஸ்பேஸ் மாதிரி நமக்கு தோணும் அவங்க கிட்ட பேசுறது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவங்களுடைய எனர்ஜி. அப்படி அவங்க பிறவியில இருந்தே ஒரு அழகான லிசனர்ஸா இருப்பாங்க. ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் கேட்டுக்கிட்டு நம்மளை ஈஸியா ஹீல் பண்றவங்களாகவும் இந்த ஹேயோகா எம்பாத்ஸ் இருப்பாங்க. சின்ன விஷயத்துல இருந்து பெரிய டிசீஸ் வரைக்கும் கூட இவங்களுக்கு ஹீல் பண்ற அளவுக்கு டைரக்டா ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷனும் மெசேஜஸ் அப்படியே வாங்கி கொடுக்கற அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்பிரிச்சுவல் மெசஞ்சராகவும் இவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு முக்கியமான குவாலிட்டி, இவங்களுக்கு எப்பவுமே ரொம்ப ஹானஸ்டா இருப்பாங்க. அதே ஹானஸ்டிய எல்லாத்துக்கிட்டையும் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இவங்களுக்கு கிரியேட்டிவ் எனர்ஜி நிறைய ஜாஸ்தியா இருக்கும். அதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்களால கிரியேட்டிவிட்டி ஜாஸ்தியா இருக்கும் போது மட்டும்தான் ஈஸியா சேனல் பண்ணி ஸ்பிரிச்சுவல் எனர்ஜிஸ் எல்லாம் வாங்கி விதவிதமான கிரியேட்டிவிட்டி மூலமா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பல பேருக்கு உதவி செய்ய முடியும். என்னென்ன ஆர்ட் ஃபார்ம் எல்லாம் வெளிப்படுத்தினா அது ஒரு ஹீலிங் எனர்ஜியா மாறி பல பேருக்கு இந்த பூமிக்கு பிரயோஜனமா இருக்குமோ அந்த அத்தனை விதமான ஆர்டிஸ்டிக் எண்டவர்ஸ்லயும் இவங்க இருப்பாங்க. முக்கியமா சொல்லணும் அப்படின்னா இவங்க ஒரு பெரிய ப்ராப்ளம் சால்வர் இருப்பாங்க. இவங்க கிட்ட போய் என்ன விதமான ப்ராப்ளம் நீங்க சொன்னாலுமே அதுக்கு கட்டாயம் ஒரு சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்கும். அது வரைக்கும் நீங்க இது எப்படி சால்வ் பண்ண போறோம்னு பரிதவிச்சுட்டு இருந்தா கூட இவங்க கிட்ட பேசின ஒரு 2 செகண்ட்ல ஓ இப்படி பண்ணலாமே இது கூட நல்ல ஐடியா தான் அப்படின்னு தோணும். அந்த அளவுக்கு ஈஸியா ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணக்கூடிய ஒரு பர்சன். நம்ம தேர்ட் பர்சனா இருந்தா கூட இது தேர்ட் பர்சன் தானே அப்படின்னு யோசிச்சு நமக்கு கிளாரிட்டி கொடுக்காம பதில் கொடுக்காம உண்மையிலேயே நம்மளோட பொசிஷன்ல அவங்க இருந்தாங்கன்னா என்ன டிசிஷன் எடுப்பாங்களோ அதை நமக்கு கொடுத்து சரியான கைடன்ஸை கொடுத்து கூட்டிட்டு போகக்கூடிய ஒரு ஸ்பிரிச்சுவல் ஹீலர்ஸ் தான் இந்த ஹேயோகா எம்பாத்ஸ். ஓகே, ஸோ நம்ம இந்த டைப்பை பற்றி பேசும்போதே என்ன டைப் ஆஃப் எம்பாத் நீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ கூடுதலாக நம்ம என்னென்ன சயின்ஸ் எல்லாம் எம்பாத்ஸ்க்கு இருக்கும் அப்படின்னு பேச போகிறோம். நீங்கள் என்ன டைப் ஆஃப் எம்பாத் அப்படின்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் சைன், யாராவது உங்ககிட்ட பேசுகிறப்போ ஏன் நீ எப்போவுமே மூடியாக இருக்க அப்படின்னு கேட்டிருக்காங்களா? அல்லது உங்கள் குரூப்புக்கு இடையில உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் உங்கள் ஃபேமிலியும் நிறைய சண்டை போட்டுட்டு இருக்கும்போது கூட எந்த பிரச்சனையிலையும் யாரு கூடையும் சப்போர்ட்டிவாக இன்வால்வ் ஆகாம ஒரு பீஸ் மேக்கர் மாதிரி அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணி வைக்கக்கூடியவரா நீங்க இருக்கீங்களா? அப்போ கட்டாயம் நீங்க ஒரு எம்பாத் தான். ஒரு எம்பாத்தா இருக்கிறவங்களுக்கு நிறைய மக்கள் கூடியிருக்க இடம் கஜ கஜன்னு பேசிக்கிட்டே இருக்குது, பிஸியா இருக்கக்கூடிய இடம், இதுல எல்லாம் வந்து அவ்வளோ பெரிய விருப்பம் இருக்காது. கொஞ்சம் தனிமையை விரும்பக்கூடியவங்களா இந்த எம்பாத்ஸ் இருப்பாங்க. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அவங்களால எல்லா டைப் ஆஃப் எனர்ஜியும் சென்ஸ் பண்ண முடியும். சில நேரம் ரொம்ப டென்ஸான எனர்ஜி இருக்கிறப்போ அது அவங்களுக்கு ரொம்ப கடினமா இருக்கும். அப்படிங்கிறதுனால நிறைய மக்கள் குழுமி இருக்கக்கூடிய இடத்துக்கு போறதை அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு விருப்பப்படுவாங்க. சின்னதா யாராவது சத்தமா பேசினா கூட அவங்களுக்கு வந்து ஏதோ பெருசா அஃபெக்ட் ஆகுற மாதிரி சத்தம் போட்டு கத்தி பேசினது கோவப்பட்டது அவங்களுடைய உடல் ரீதியா பாதிப்பு ஏற்படுத்துற மாதிரி உடம்பு சரியில்லாம வந்த மாதிரி எல்லாம் கூட அவங்களுக்கு ஃபீல் ஆகும். டிவியில கூட ரொம்ப கஷ்டப்படுத்துற மாதிரி ஓவர் வயலன்ஸ் இருக்கிற மாதிரி படமோ ப்ரோக்ராமோ பாக்குறது இவங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா அது வந்து டைரக்டா அவங்களுடைய இமோஷன்ஸையும் அவங்களுடைய எனர்ஜியையும் அஃபெக்ட் பண்ற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த டைப் ஆஃப் எம்பாத் பார்த்த உடனேயே யாரா இருந்தாலும் அவங்களை அறியாம அவங்க கிட்ட போய் தன்னோட கஷ்டத்தை ஃபுல்லா சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இவங்க கிட்ட நம்ம ஏன் இதெல்லாம் பேசணும்னு கூட யோசிப்பாங்க. சோ இந்த மாதிரி மத்தவங்களுடைய பிரச்சனைகளை ஃபுல்லா இவங்க வாங்கிக்கிறாங்க அப்படிங்கறதுனால அந்த இமோஷன் வந்து ஓவரா அவங்களை அஃபெக்ட் பண்ற மாதிரி ஃபீல் ஆகும். எல்லாத்தையுமே ஈஸி கோயிங்கா எடுத்துக்க கூடியவங்களா இருக்க மாட்டாங்க. ரொம்ப 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 ஸ்ட்ராங்கான இன்ட்யூஷன் இவங்களுக்கு இருக்கும். அதே போல யாராவது பொய்யா இருக்காங்க, ஹானஸ்டி இல்ல, சும்மா தான் பழகுறாங்க, இப்போ ஜஸ்ட் வருவாங்க, இந்த டைமை வந்து பாஸ் பண்றதுக்கு ஒரு பர்சன் நமக்கு தேவை, லஞ்ச் சாப்பிட்றப்போ ஒரு பர்சன் தேவை, அவுட்டிங் போறப்போ ஒரு பர்சன் தேவை அப்படிங்கிறதுக்காக நம்ம கூட பழகுறாங்க அப்படின்னா அந்த பீப்புளை பார்த்தாலே ஓடி போகக்கூடியவங்களா தான் இந்த எம்பாத்ஸ் இருப்பாங்க. ஏன்னா இவங்க இவங்களுடைய ரிலேஷன்ஷிப்ல ரொம்ப ரொம்ப ஹானஸ்டியா எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க. அது ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் ஃபேமிலியா இருந்தாலும் யாரா இருந்தாலுமே இவங்களுக்கு அந்த இடத்துல ஒரு பியூர் ஹானஸ்டிங்கிறது தேவைப்படும். முக்கியமா ஹீலிங் அப்படின்னு வந்துட்டாலே இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்க பிறவிலேயே ஹீல் பண்றதுங்கிறது ஈஸியா வரக்கூடிய விஷயமா இருக்கும். ஸோ அதை செய்யறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமா செய்யக்கூடியவங்களாகவும் இந்த எம்பாத்ஸ் இருப்பாங்க. ஈஸியா அவங்களால நேச்சர் கூட பிளான்ட் கூட எல்லாம் கனெக்ட் பண்ணிக்க முடியும். நிறைய டைம் அந்த பிளான்ட் கூடயும் நேச்சர் கூட ஸ்பெண்ட்
ஜாயின் பண்றது, உறவினர்கள் கூட சொந்தக்காரவங்க கூட இருக்கிற மாதிரி மனம் ரிலாக்ஸ்டா அமைதியா எவ்வளவு நேரம் வேணாலும் அவங்களால அந்த இடத்துல உட்கார்ந்துருக்க முடியும். என்னதான் ஜாலியா பேசக்கூடியவங்க பழகக்கூடியவங்களாக இருந்தாலுமே கட்டாயம் தனக்கு ஒரு தனிமை வேணும். அந்த தனிமையில ஒரு ஹெர்மெட் மோட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தனக்கு பிடிச்ச ரிச்சுவல்ஸ் பண்ணிக்கிட்டு, தனக்கு பிடிச்ச மெடிடேஷன்ஸ் பண்ணிக்கிட்டு, மந்திரங்களை சொல்லிக்கிட்டு, தனக்கான ஒரு டைம், தனக்கான ஒரு லைஃப அந்த இடத்துல அந்த மொமெண்ட்ல செட் பண்ணிட்டு வாழ்றது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே போல உண்மையிலேயே நம்மளோட கேரக்டருக்கு இவங்க எல்லாம் செட் ஆக மாட்டாங்க, இவங்க கூட எல்லாம் என்னால பழக முடியாது, இவங்க கூட எல்லாம் பேச முடியாது, இவங்க கூட எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க முடியாது அப்படின்னு சொல்லி சிந்திச்சு தன்னைத்தானே தனிமைப்படுத்திக்க கூடியவங்களாகவும் இவங்க இருப்பாங்க. ஏன்னா மத்தவங்க பேசுறது சிந்திக்கிறது எல்லாம் வேற மாதிரி இருக்கு, ஏன் இதெல்லாம் நமக்கு பிடிக்கல, எல்லாருமே வந்து இதான் என்டர்டைன்மெண்டா இருக்குது அப்படின்னு ஜாலியா பேசும்போது இந்த டாபிக்ல நம்மளையே நம்மளால இன்வால்வ் பண்ணிக்க முடியல, இந்த விஷயம் எல்லாருமே சரின்னு சொல்றாங்களே இது ஏன் நமக்கு மட்டும் தப்பா தோணுது, எல்லாருமே எந்த கேள்வியுமே கேட்காமலே பிறந்த பிறந்து இந்த சொசைட்டில இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு வாழ்றாங்க தானே, ஏன் நமக்கு மட்டும் இது தவறுன்னு தோணுது, இது இப்படி இருக்க கூடாதுன்னு தோணுது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சிந்திக்க கூடியவங்களாகவும் இந்த எம்பாத்ஸ் இருப்பாங்க. ஃபைனலா இவங்க ஸ்ட்ரகிள் ஆகக்கூடிய விஷயம், இவங்களால எந்த ஒரு பவுண்டரிஸையும் ரொம்ப ஸ்ட்ராங்கா ப்ராப்பரா இனிஷியல் ஸ்டேஜ்ல செட் பண்ண முடியாது. ஏன்னா இவங்க ஈஸியா மற்றவங்களோட எனர்ஜியை எடுத்துக்க கூடியவங்களா இருக்கிறதுனால அவங்க பக்கத்துல அவங்க கூட யாராவது வருத்தமா இருந்தாலும் சரி கோபமா இருந்தாலும் சரி சம்பந்தமே இல்லாம அந்த கோபமான எனர்ஜியை அப்படியே அப்சர்வ் பண்ணிக்க கூடியவங்களா, இப்ப நான் நல்லா தானே இருந்தேன் எனக்கே இப்ப கோபம் வருது அப்படின்னு யோசிச்சு குழம்ப கூடியவங்களா இருப்பாங்க. ஏன்னா இனிஷியல் ஸ்டேஜ்ல பவுண்டரிஸ் செட் பண்றதுக்கு அவ்வளவு தூரம் நமக்கு தெரியாது. சோ கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணி பார்த்தா மட்டும்தான் எந்த எனர்ஜி நம்மளோடது, எந்த எனர்ஜி அடுத்தவங்களோடது, எதை நம்ம ஏத்துக்கணும், எதை நம்ம விட்டுடணும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி ஸ்ட்ராங்கா கிடைக்கும். அது வரைக்கும் இனிஷியல் ஸ்டேஜ்ல இந்த விஷயத்துல எம்பாத்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆக தான் செய்வாங்க. சோ இந்த டிப்ஸ் மூலமா நீங்க ஒரு எம்பாத்தா இல்லையா அல்லது என்ன டைப் ஆஃப் எம்பாத் அப்படின்னு கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ஃபைனலா நீங்க ஒரு எம்பாத்தா இருக்கீங்க அப்படின்னா உங்களை நீங்க எப்படி பாதுகாத்துக்கிறது, உங்களோட எனர்ஜியை எப்படி பாதுகாத்துக்கிறது அப்படிங்கிறதுக்கு சில டிப்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம், உங்களை நீங்க நிறைய கவனமா பாதுகாத்துக்கணும். உங்களுடைய உடல்நிலை, உங்களுடைய ஹீலிங் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். டெய்லி ப்ராப்பரா எவ்வளவு நேரம் தூங்குறீங்க, எவ்வளவு நேரம் எக்ஸசைஸ் பண்றீங்க அப்படிங்கறத கவனிச்சுக்கணும். டெய்லி ப்ராப்பர் டயட் எடுத்துக்கணும். வாக்கிங் போறது, நிறைய குழந்தைங்க கூட ஸ்பெண்ட் பண்றது, குக்கிங் பிடிக்குதுன்னா குக்கிங் பண்றது, டான்சிங், மியூசிக் இதை கேட்கறது பிடிக்குதுன்னா அதை டெய்லி விடாம பண்றது, இதெல்லாம் செய்யறப்போ உங்களுடைய எனர்ஜி எப்பவுமே கரெக்டா மெயின்டைன் ஆகும். எப்போ இதுதான் உங்களுடைய எனர்ஜி அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிச்சுக்கிறீங்களோ அப்போ வேற ஒரு புதுசா இமோஷனோ எனர்ஜியோ உங்ககிட்ட வரும்போதே இது உங்களுக்கானது இல்லை அப்படிங்கறத உங்களால ஐடென்டிஃபை பண்ணி அதை அந்த இடத்துலயே ஸ்டாப் பண்ணி உங்களுக்குன்னு ஒரு பவுண்டரிய செட் பண்ணிக்க முடியும். நிறைய டைம் இது கொஞ்சம் ஃபன்னாவே இருக்கும். நீங்க யோசிக்கும் போதே ஓகே ஓகே இது என்னோட எனர்ஜி இல்ல, இப்ப நான் கோபப்பட வேண்டிய தேவையில்லையே, என்னோட எனர்ஜி ரொம்ப காமாதான ஃபீல் ஆகுது அப்படின்னு நீங்களே உங்களுக்குள்ள சொல்லிக்கிற மாதிரி ஸ்டேஜ் எல்லாம் வரும். அது ரொம்ப ஃபன்னான நல்ல ஸ்டேஜ் ஆகவே இருக்கும். சோ அதுக்கு நம்ம பிராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான் நம்மளால அந்த பவுண்டரிஸ் செட் பண்ணி உங்களோட எனர்ஜியை சேஃப்கார்ட் பண்ணிக்க முடியும். ஏன் நம்ம எனர்ஜியை சேஃப்கார்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம பியூரான ஒரு வெசலா இருந்தா மட்டும்தான் நம்மளோட எனர்ஜியை பல பேருக்கு கொடுக்க முடியும் இல்லையா. சோ எம்பாத் ஆகிய நீங்க உங்களோட எனர்ஜியை உங்களை ஃபர்ஸ்ட் நீங்க கவனிச்சுக்கணும். அடுத்த பாயிண்ட், சில நேரம் ஒரு அடிக்ஷனா கூட இருக்கும் நமக்கு, மொபைல் நிறைய பார்த்துட்டே இருக்குது, டிவி நிறைய பார்த்துட்டே இருக்குது அப்படிங்கிறது நமக்கு டைம் பாஸ் ஆகலைங்கிற ஒரே ஒரு விஷயத்த சொல்லி தொடர்ந்து பாக்குறவங்களும் இருப்பாங்க. இல்ல இது கால எந்திரிச்சோனே செல்போன்ல என்ன இருக்குன்னு பார்த்தா மட்டும்தான் எனக்கு அன்னைக்கு டே வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்றவங்களும் இருப்பாங்க. ஆனா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த ஸ்கிரீன் டைமிங்ஸ் ஜாஸ்தியாக பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஃப்ரீக்வன்சி, ப்ராப்பர் ஃப்ரீக்வன்சியை அது மாத்தி விட்டுடும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம போன வீடியோல பேசின மாதிரியே 440 Hz அப்படிங்கிறது நமக்கு தேவையில்லாத ஒரு ஃப்ரீக்வன்சின்னு சொன்னோம் இல்லைங்களா. இந்த மாதிரி ஸ்கிரீன் டைமிங்ஸ் ஜாஸ்தி ஆகுறது, அது எந்த ஸ்கிரீன் டைமிங்ஸா இருந்தாலுமே ஜாஸ்தி ஆகுறப்போ நமக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த 440 Hz ஃப்ரீக்வன்சி இருந்தது அப்படின்னா அது நம்மளை ரொம்ப அஃபெக்ட் பண்ணும், நம்மளுடைய எனர்ஜியை அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறதுனால இந்த விஷயத்துல நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். மூணாவது சொல்லக்கூடிய பாயிண்ட், உங்களை நீங்களே நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. ஒவ்வொரு சிச்சுவேஷனுக்கும் ஒவ்வொரு மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் உங்களுக்கும் மற்றவங்களுக்கும் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க உங்களுடைய இமோஷன்ஸை அனலைஸ் பண்ணும்போது அதே போல சிச்சுவேஷன் அடுத்து நடந்தது அப்படின்னா அந்த இமோஷன் வேரி ஆகுது அப்படின்னா நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. ஓகே இது என்னோட இமோஷன் இல்லை, எப்பவுமே இந்த மாதிரி சிச்சுவேஷனுக்கு நான் இப்படிதான் ரியாக்ட் பண்ணுவேன், என் மனம் இப்படிதான் சிந்திக்கும், இப்ப வேற மாதிரி சிந்திக்குது, வேற மாதிரி இமோஷனை வெளிப்படுத்துது அப்படின்னா அது எனக்கானது இல்லை அப்படின்னு தெரிஞ்சு
நம்மளால பவுண்டரியை செட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நாம நம்மளை தரோவா தெரிஞ்சுக்கணும். அடுத்ததாக இருக்கக்கூடிய பாயிண்ட், ஒரு ஸ்டேஜ்ல எவ்வளோ முயற்சி பண்ணியுமே இமோஷனும் ஃபீலிங்ஸும் ஜாஸ்தியா இருக்கு, ஓவர்வெல்ம்டா ஃபீல் ஆகுது அப்படின்னா, டக்குன்னு கொஞ்சம் பிரேக் எடுத்துட்டு வெளியில போயிட்டு என்ன விஷயம் பிடிக்குதோ, ஒரு மரத்தை ஒரு இலைய பாக்குறது பிடிச்சா கூட தொடர்ந்து அதை நீங்க கவனிக்கிறப்போ ஒரு ஸ்டேஜ்ல இருந்து இன்னொரு ஸ்டேஜுக்கு உங்களை உங்களுடைய ஆள் மனம் கூட்டிட்டு போகும். ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கரண்டா இருக்கக்கூடிய அந்த ஃபீலிங்ஸும் இமோஷன் விலகி நீங்க வேற ஒரு ஸ்டேட்ல இருக்கிறப்போ, ஓகே இப்போ நான் தேவையில்லாத ஃபீலிங்ஸ் குள்ள இருந்தேன், வேற யார் யாரோட இமோஷன்ஸையும் நான் எடுத்துட்டு இருந்தேன், இது நான் இல்ல, நான் அப்படிங்கிறது நவ் மூமெண்ட்ல வாழ்றது மட்டும்தான் அப்படிங்கறத ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய மனம் சிந்திக்க ஆரம்பிக்கும். தேவையில்லாத அந்த இமோஷனல் ஸ்டேஜை விட்டு உங்களால ஈஸியா வெளியில வர முடியும். ஃபைனலா இருக்கக்கூடிய பாயிண்ட், மெடிடேஷன் யோகா. எந்த அளவுக்கு நீங்க மெடிடேஷன் பண்றீங்களோ, எந்த அளவுக்கு நீங்க இன்னர் டிராவல் பண்றீங்களோ, அந்த அளவுக்கு உங்களுடைய தாட்ஸை பண்ண முடியும். சோ ஒரு சாட்சி பூதமாக இருந்து எந்த ஒரு ஜட்மெண்ட்டும் பண்ணாம உங்களுடைய தாட்ஸ் நீங்க கவனிக்க ஆரம்பிக்கிறப்போ அதுல தேவையான எண்ணம் எது, தேவையில்லாத எண்ணம் எது அப்படிங்கிறது தெரியும். அப்போ இந்த எண்ணங்கள் நீங்க இல்ல அப்படிங்கறதும் புரியும். எங்கேயோ இருந்து காத்து போல இந்த எண்ணங்கள் வருது, எங்கேயோ போய் முடிவடையுது. ஆரம்பிக்கும் இடமும் நாம தான், முடியும் இடமும் நாம தான், ஆனா அந்த எண்ணங்கள் நாம இல்ல. ஜஸ்ட் விட்னஸ் பண்ணக்கூடிய ஒரு சோல் அப்படிங்கிறது ஒரு ஸ்டேஜ்ல புரிய ஆரம்பிக்கும். எண்ணங்களே தோற்றமும் முடிவும் உங்களால கண்டுபிடிக்க முடியறப்போ இந்த இமோஷன்ஸும் ஃபீலிங்ஸும் ரொம்ப ஈஸியான விஷயமா மாறிடும். எல்லாத்தையுமே ஒரு சித்தர் போல, ஒரு மகான் போல, ஒரு சாது போல அமைதியா உட்கார்ந்து விட்னஸ் பண்ணக்கூடிய ஸ்டேஜும் நமக்கு வரும். நீங்க ஒரு எம்பாத்தா இருக்கீங்க அப்படின்னா இது எல்லாத்தையுமே உங்களோட லைஃப்ல முயற்சி பண்ணி பாருங்க. கட்டாயம் உங்களால சரியான பவுண்டரிஸ செட் பண்ணி உங்களோட லைஃப ஸ்மூத்தா நிம்மதியாக ஸ்பிரிச்சுவல் பாத்துல எடுத்துட்டு போக முடியும். ஓகே, இப்ப நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன், நன்றி, வணக்கம்.